தேசியம் வளர்த்த வேர்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நம்முடன் இணைகிறார் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் முன்னாள் அகில உலக தலைவர் திரு வேதாந்தம் ஜி அவர்கள். தமிழ்நாட்டில் விஸ்வ இந்து பரிஷத்தை ஒரு பெரிய அமைப்பாக வளர்த்துவதில் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து பணியாற்றி வரும் திரு வேதாந்தம் ஜி அவர்களை அரங்கத்திற்கு அழைக்கிறோம். வாருங்கள் திரு வேதாந்தம் ஜி அவர்களே. 1975 எமர்ஜென்சி வரை நடந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தீங்க. இப்போ எமர்ஜென்சி காலத்தில் விஸ்வ இந்து பரிஷத்துக்குள்ள பணிகள் எப்படி இருந்தது? எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் அந்த மாதிரி இயக்கங்களுக்கான தடை விதிக்கப்பட்ட தவிர விஸ்வ இந்து பரிஷத் தடை விதிக்கலை. விஸ்வ இந்து பரிஷத் சுதந்திரமாக இயங்குறதுக்கு அரசாங்கம் வந்து இது பண்ணுது. சங்கத்தோட கேந்திரிய காரியகாரிணி அந்த மீட்டிங்கில் கூட என்ன முடிவுன்னாக்கா இந்த எமர்ஜென்சிக்கு விரோதமாக என்னென்ன செயற்பாடுகள் இருக்கோ அதில் விஹெச்பி இன்வால்வ் பண்ண வேண்டாம், அது தனி அமைப்பாக இருக்கட்டும், அவங்க வேலை செய்யட்டும், இது நாம் பார்த்துப்போம் அப்படி சொல்லி முடிவெடுத்தாங்க. அதனால் அந்த எமர்ஜென்சி பீரியடில் வந்து நாங்கள் சுதந்திரமாகவே நம்ம இயங்கினோம். அந்த காலகட்டத்தில் வந்து தர்ம பிரகாஷ் எக்மோர் தர்ம பிரகாஷ் ஹோட்டலில் வந்து ஒரு வேர்ல்டு ஹிந்து கார்டு சங்கராச்சாரியார் போட்டார். அதுக்கும் வந்து மலேசியா சிங்கப்பூர் வெளிநாட்டில் நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா நடந்துருது. அப்போ என்னுடைய ஆஃபீஸ் வந்து தாச பிரகாஷ் ஹோட்டல் பக்கத்தில் 6வது கார்டன் சீட்டத்தில் ரொம்ப வருஷங்கள் தான் இருந்தேன். ஒரு ஏகதேசம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அங்கே தான் இருந்தேன். அதாவது வெச்சூர் முத்தையா முதலி தெருவுக்கு அப்புறம். ஆமாம், வெச்சூர் முத்தையா முதலி சீட்டிலிருந்து நான் 1 வருஷம் 1.5 வருஷம் தான் இருந்தேன். அப்போ தாதா சாஹப் ஆப்டே வந்திருந்தார். என்னடா இன்டர்நேஷ்னல் பாடிக்கு இருக்குது, என்னடா இது வந்து கௌஷட்டு மாதிரி சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆமாம், அதை மாற்றி அவர்கிற அண்ணா நகரில் ஒரு வீடு வாடகை அது அட்வான்ஸ் அவரே கொடுத்து அப்போல்லாம் எங்களுக்கு பணம் கிடையாது, அங்கே தான் கோவில் இருந்தோம். நாங்கள் தங்கியிருந்ததுக்கு நேரம் எத்தனை வித்யாசாகர் சொல்லி அப்போ ஜெயில் சூப்பரண்டாக இருந்தார். அவர் ரொம்ப தீவிரமான ஹிந்து உணர்வு உள்ளவர். அவருடன் நெருங்கி தொடர்பு விட்டு அது மூலமாக ஜெயிலுக்கு நாங்கள் நல்ல நிகழ்ச்சிகள் நடத்தினோம். சங்கரா ஜெயந்த சரஸ்வதி நான் அழைச்சின்னு போயிருக்கேன், பேஜாவன் சரஸ்வதி அழைச்சின்னு போயிருக்கேன். ஜெயிலுக்குலாம் ஜெயந்த சரஸ்வதி போனதே கிடையாது. அந்த கைதிகள்லாம் பார்க்குறது வந்து ஒரு கொலை குற்றவாளி மாவோயிஸ்ட்டு அவனை வந்து பேஜாவன் சார் எனக்குலாம் நம்பிக்கையெல்லாம் சொல்லி சொல்லி இவருடைய பேஜாவன் சார் நிறைய ஆர்கியூ பண்ணுறான். நீ தெரிஞ்சது அப்படி இல்லைப்பா, உண்மை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நடத்தேன். அதுக்கெல்லாம் நாம் வந்து ஜெயிலுக்கு வந்து ஆச்சாரியெல்லாம் அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு என்னன்னாக்க இதை தொடர்ந்து பல இடங்களில் நடக்க வேண்டிய காரியம், இது ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது, அது எதுவும் நடக்கலை. சமுதாயத்தில் என்னுடைய கணிப்புப்படி அநேக விஷயங்கள் நான் பண்ணியிருந்தேன். நம்முடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் கணிப்பாக இருக்கட்டும் எல்லாமே பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கும் என்னோடய அனுபவத்தில். அதனால் அடுத்தவங்கள அனுபவங்களை நான் சேலஞ்சு பண்ணல, ஏன் அனுபவத்தை நான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம், பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், பல விதத்துலேயும் இயக்கப்பட நல்லா இருந்திருக்கு என்னோடய அபிப்பிராயம். அப்படி ஜெயிலில் நான் தொடர்ந்து வார மாதம் மாதம் போயிட்டுருந்தேன். எல்லாம் எங்கேயா ஒரு கிறிஸ்துவ வந்துடும் நிப்பாட்டியிருந்தான். ஆஸ்பத்திரி 9 வருஷம் நடந்துகிட்டு இருந்தது, அது ஒரு கிறிஸ்துவ மெடிக்கல் ஆஃபீஸராக வந்தேன், அதில் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டான் அப்படின்னு நினைச்சு யாரும் எடுத்து சொல்லவே இல்லை. இந்த செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு லெப்ரசி ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கிருந்து மாதம் ஒரு எல்லோரும் அழைச்சிட்டு போவேன், அவளுக்கு சீட்டுகள்லாம் டிஸ்ட்ரிபியூட்டன். இதெல்லாம் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து ஆர்வம் வந்தாங்க. நிறைய பேர் இப்படிலாம் பண்ணி பண்ணுறோம், இப்படிலாம் பண்ணி பண்ணுறோம், ஒரு இந்து இயக்கம் சொல்லிக்கிட்டு ஒரு சினிமாவில் போட்டு காமிப்போம். கரோடியா வந்து அவளுக்கு துணிமணிலாம் கொடுப்பாரு, கொஞ்சம் பெரியவள் அங்கேயும் ஒரு சூப்பர் உள்ள ஒரு கிறிஸ்டியன் வந்து ஆனால் வர வேண்டாட்டோம், வேறு ஹெல்ப்லெஸ், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. அதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பள்ளிக்கூட மாணவர்கள் இது பண்ணி அவங்க வந்து சமயப்பு ஸ்கூலில் நாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி கிருஷ்ண ஜெயந்தி தான் விஸ்வ இந்து பரிஷத் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ பிரிண்ட் பண்ணி இந்த ஸ்லோகங்கள் ஆதிச்சவுடி கொந்தவேந்தன் தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் அந்த மாதிரி ராமாயண கதைகள் கிம்ஸ் எல்லாம் தயார் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு வந்து கொடுத்துட்டோம். இது 34 வருஷம் தொடர்ந்து இன்றைக்கி நடக்கிறது. போன வருஷம் வந்து 25,000 மாணவர்கள் பங்கெடுத்துட்டாங்க. மித்தத்திலாம் போட்டி பண்ணுவாங்க, திருக்குறள் போட்டி வைப்பாங்க, இல்லைன்னா தேவார போட்டி போவாங்க, எல்லாமே சேர்ந்து பண்ணுறது ஒரே இயக்கம் நாம் தான்.
நான்ஸ்டாப்பாக 34 ஆண்டுகளாக போகிறவங்கள்ட்ட 25,000 ஆண்டு பங்கெடுத்து பார்க்கணும். நம்முடைய பெரிய சொல்வேன், நம்ம பண்ணக்கூடிய பணி தலைமுறைக்கு வரக்கூடியது. நான் ஒரு சம்பவம் கூட சொல்லுவேன், நான் கிளீவ்லேண்டுங்கிற இடத்துக்கு போயிருந்தேன் அமெரிக்காவில், ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். நான் ராத்திரி போனது இந்த வீட்டில் அம்மாவை பார்க்கல. காலையில் அம்மா குளிச்சுட்டு என்னை வந்து நமஸ்காரம் பண்ணி, ஜி என்ன ஞாபகம் இருக்காங்க, ஜி ஞாபகம் இருக்கிறது அமெரிக்காவில் கேட்குறாங்களா, யார் கேட்டால் என்ன ஞாபகம் இல்லையா, என்ன நான் உங்கள் ஸ்கூலில் படித்தேன் இல்லையா, அப்போ கிருஷ்ண ஜெயந்தி காம்படிஷனில் நான் படித்து அந்த இதெல்லாம் இருக்கேன், நான் டெய்லி இன்றைக்கு பூஜை பண்ணும்போது அந்த மந்திரங்களை தான் நான் படிக்கிறேன். மனசு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி அந்த பணி தொடர்ந்து போட்ட விதை சரியாக முளைச்சிருக்கு. இன்றைக்கி அது நடக்கிறது. அது தொழில் சுப்பிரமணியம், நம்ம ஆர் கணபதி ஐபிஎஸ் இருக்குது, அது தலைவராக இருக்கார். நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கும் செல்லமுத்து ஐஏஎஸ் வந்து பிளானிங், இது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மன் இருந்தார் மெட்ராஸில், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். சாதாரண தொண்டர் மாதிரி எங்கள் இயக்கத்தில் வந்து இன்றைக்கும் வேலை செய்யும், இன்றைக்கும் ஆஃபீஸர் வந்துருவார். அதெல்லாம் நமக்கு வந்து நிறைய அந்த மாதிரி ஆதரவெல்லாம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து, ஹரிபாஸ்கர் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார், அவரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நிறைய பேர் அவங்களாம் இயக்கத்துக்கு வந்து நேர்முகம் இல்லை மறைமுகம் சிலவா நேர்முகம் இயக்கத்துக்கு அவ்வளோ பேர் உதவி பண்ணாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம முழுமையாக பயன்படுத்திக்க முடியலையே. கேட்டால் நோண்டி பார்த்தா எங்கேயோ ஷாக்காக போயிருக்கான், இன்றைக்கி அப்படி அந்த ஞாபகம் இருக்குது, இதை நம்ம ஏன் பயன்படுத்திக்கல நினச்சி பார்ப்பேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு இடவே வந்து நான் ஒரு விட அப்போ இருக்கக்கூடிய யார் பேர் சொல்ல விரும்பலை, இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்திருக்கு நம்ம அதெல்லாம் ஃபீட் பண்ணியெல்லாம் வச்சுட்டு போனோம், அவர் கேள்வி பண்ணி அனுப்பிட்டார். அது ஏன் கேட்டேன்னாக்க, சரசங்கஜாலருக்கு பரமபூஜி பாலாசாப் தேரஸ் வந்திருந்தார், இப்போ ஏர்போர்ட்டில் வேலை நடக்கணும். நான் ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது ஏதோ ஷாக்காக போகிறவங்கிட்டிருக்கான், அது நம்முடைய வந்து கம்ப்யூட்டரில் இருந்துனாக்க எமர்ஜென்சியில் அவர் ஷாக்காக வராமல் இருக்கலாம், ஆனால் சங்கத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சமுதாயத்தில் நல்ல பொசிஷனில், லேசாக தோன்றுனவளும் அவன் நேரடியாக வராட்டி ஒன்றே நீ வந்து ஷாக்காக மாதிரி கூப்பிட வேண்டாம் ஃபங்க்ஷன், ஆனால் அவன் இருந்த இடத்துல நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். இப்படி ஒரு பரந்த நோக்கு சொல்லி என்னுடைய கருத்து எனக்கு பயன்பட்டார். நான் ரெண்டு முறை மென்ஷன் பண்ணேன், அதை சர்க்காஸ்டிக்காக அதை எடுத்து விட்டுட்டாங்க. அப்படி அந்த கிருஷ்ண ஜெயந்தி காம்படிஷன் இன்றைக்கி நடக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டில் சங்கம் எந்த அளவு தனது ஆணிவேரை பதித்திருந்தது, ஆனால் அந்த அளவு அந்த சுயம் சேவகர்களை நாம் வேறு பணிகளுக்கு அதற்கப்புறம், ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அன்றாட ஆர்எஸ்எஸின் பணிகளில் நேரடியாக ஈடுபட முடியாவிட்டாலும் அவர்களை சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தத்தை திரு வேதாந்தம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து எமர்ஜென்சி காலங்களில் விசுவ இந்து பரிஷத் அமைப்பு எப்படி செயல்பட்டது என்பதை பார்ப்போம். வணக்கம்.